ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லேர்ன் ஜாப்பனீஸ் அப்படின்ற இந்த சீரீஸில் நம்ம ஜாப்பனிய மொழியை கற்றுக்கலாம். நான் கொஞ்ச நாள் ஒரு ஜப்பான் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால நானும் ஜாப்பனீஸ் படிச்சுருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மொழியை நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்க முடியாது. இந்த மொழியை நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு முதல்ல ஆர்வம் வேணும். ஒன்று, நீங்கள் அங்கே செட்டில் ஆக விரும்பணும், இல்லை அங்கே விசிட் பண்ணுறதுக்காக, இல்லை சொல்லி கொடுக்கறதுக்காக, வேலை பார்க்குறதுக்காக, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்க முடியும். ஜாப்பனீஸ் காமிக்ஸான மாங்கா அனிமேலாம் பிடிக்குங்கிறதுக்காகலாம் கற்றுக்காதீங்க. முதல்ல நம்ம பழைய மெத்தட் ஆஃப் புக்கை ஃபாலோ பண்ணி படிக்கிற அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை கற்றுக்கவே கூடாது. அதுவும் ஜாப்பனீஸை அது மாதிரி கற்றுக்கவே கூடாது. அந்த தப்பை தான் நான் பண்ணேன், அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணுறது, வொக்காபுலரியை மனப்பாடம் பண்ணுறது, அப்புறம் எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜை நல்லா தெரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அவங்களோட கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பிஹேவியர், அவங்களோட ஹேபிட்ஸு, அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த லாங்குவேஜை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சயின்ஸு மேக்ஸு மாதிரி இது ஒரு சிஸ்டம் கிடையாது. அவங்கள பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பாடி லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் கடினமான மொழிகள் பல இருக்குது, அதில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் ஒன்று. இதில் முக்கியமாக ஆல்ஃபபெட்ஸ்க்கே மூணு வச்சுருக்காங்க. அது வந்து ஹிரகானா, கதகானா அண்டு காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஞ்சி கேரக்டர்ஸ் சைனீஸ் கிட்டேந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்தியன்ஸுக்கு ரொம்ப புதுசு, ஏன்னா எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். சரி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சைனீஸ் மாதிரி இருக்கிறனால இவங்களோட ஹேபிட்ஸு சைனீஸ் ஹேபிட்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களோட ஹேபிட்டு ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜப்பானில் நாலு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்று ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின், அதாவது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அடுத்தது இந்த சக்குரா அப்படின்னு சொல்கிற இந்த ஃப்ளவரு, அவங்களுடைய செர்ரி பிளாசம் சீசனில் அவ்வளோ அழகாக பூத்துருக்குமா. அடுத்தது இந்த மவுண்ட் ஃபுஜி, அதாவது ஃபுஜிங்கிற என்ற மலை, இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. கடைசியாக எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சது இந்த ஷின்கன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின். ஜப்பானுக்கு போனால் இதனாலும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சரி, நம்மளை வெப்சைட்டை பார்த்து லாங்குவேஜ் கற்றுக்க சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இவங்க வீடியோ போடுறாங்கன்னு கேட்குறீங்களா? நானும் உங்களுக்கு கான்வர்சேஷனல் வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.